இந்த தமிழ்நாடு அரசு வந்து அரசியல் ஜனநாயக குரல் வலையை நெருக்கிறது போல் இன்றைக்கி வந்து மாநகர சபை, அதாவது நகர சபை மாநகர சபைன்னு சொல்லி ஒரு சபையை உருவாக்கி அந்த மாநகர சபையில் கவுன்சிலர்ஸ், இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து 15 கவுன்சிலர்ஸில் 14 கவுன்சிலர்ஸ் இருக்கிறோம். இந்த 15 கவுன்சிலர்ஸுக்கும் ஒரு 10 பேர் கொண்ட குழு போட சொல்கிறாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழுவை வந்து நாங்கள் சுதந்திரமாக, அதில் பார்த்தீங்கன்னா அதில் சமுதாய பெரியவங்க இருப்பாங்க, அசோசியேஷன்ஸ் மெம்பர் இருப்பாங்க, சாதி தலைவர் இருப்பாங்க, இவங்களெல்லாம் வச்சு ஒருங்கிணைத்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அந்த வார்டில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்காக அந்த குழு சொன்னதுக்காக நாங்கள் 10 பேர் அப்படி தான் நியமித்து நாங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்தோம். ஆனால் திடீர்னு நேற்று மத்தியானம் எங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா, நாங்கள் கொடுத்த 10 பேரில் அவங்க 5 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீது 5 பேரை புறக்கணிச்சிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய 5 பேரை போடுறாங்க. அதுவும் திமுகவோட அந்த வார்டோட வட்டக்கழக செயலாளர் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்ன்றாங்க அந்த குழுவில். அப்புறம் எங்கள் கூட எதிர்த்து போட்டி போட்ட தோல்வியுற்ற அந்த வேட்பாளர், அப்புறம் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காத வேட்பாளர், இப்படியா ஒரு 5 பேரை போட்டு நாங்கள் கொடுத்த 5 பேர், நாங்கள் நடுநிலையாளர்கள் சமூக ஆர்வலர்களை கொடுத்துருக்கோம், அவங்க வந்து கட்சி பூராமே திமுக, அவங்கள கொண்டு வந்து உள்ளே போட்டு இந்த குழுன்னு சொல்லி இந்த குழு இதான் குழுன்னு சொல்லி நேற்றே எங்களுக்கெல்லாம் எங்களை போன்ற நண்பர்களுக்கெல்லாம் எங்களுக்கு லிஸ்ட்டு வந்துருச்சு. இது முழுக்க முழுக்க ஜனநாயக குரல் வழி. எப்படி நாங்கள் வந்து ஒரு கவுன்சிலர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர், நாங்கள் வந்து அந்த மகாசபா கூட்டம் நடத்தும் போது அவங்களும் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க எங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பாங்களா இல்லை அவங்க எங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்களான்றது நீங்களே தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு எதிர்ப்பாக ஆகிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ரைட்டு, இப்போ நாங்கள் 15 பேர் இருக்கிறோம், அவங்க 85 பேர், அவங்க கூட்டணி ஒன்று பிஜேபி 84, அவங்க இதில் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாரையுமே அங்கே போடலை, எங்கள் கட்சியை சேர்ந்த யாருமே, நாங்கள் எங்கள் கட்சியை போடல, அவங்க மட்டும் நாங்கள் ஜெயித்த இடத்துல பூரா கட்சிக்காரங்களை போட்டு எங்களோட பவர்ஸை எங்களோட இதை பூரா குறைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் முழுசாக இறங்கணும். இதில் பத்திரிகை துறை நண்பர்கள் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்துக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே நடக்காது. உதாரணத்துக்கு லைட் ஏரியாவில் தண்ணி கொண்டு வரல, சாக்கடை அடைக்குது, ரோடு போடலை, குண்டும் குழியுமா இருக்குது, இதெல்லாம் சொல்லிருக்கோம், 7 கூட்டத்திலையும் சொல்லியாச்சு, எதையுமே நடக்கலை, இதுவரைக்கும் நடக்கலை, ஒரு 50 பைசா கூட வேலை நடக்கலை எங்களுக்கு யாருக்குமே. இதை முழுக்க முழுக்க மகாசபான்னு சொல்லிட்டு நியாயமற்ற ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து 15 பேருமே இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தை நடத்தாமல் நாங்கள் வந்துட்டோம். அஸ் பர் ஜிஓ படி அந்த கவுன்சிலர் தான் சேர்பர்சன், கவுன்சிலர் இருந்தால் தான் நடத்தணுன்றது ஒரு சட்டம் இருக்குது. அது போக அந்த 10 பேர் கொண்ட குழுவை வந்து மதுரை மாநகராட்சியில் பாஸ் பண்ணணும். அந்த 10 பேர் கொண்ட குழுவை வந்து மதுரை மாநகராட்சியில் 100 வார்டோட 10 குழு வரையும் மாநகராட்சியில் பாஸ் பண்ண போகிறது தான் அவங்க வார்டுக்குள்ளே வந்து இந்த கூட்டத்தை நடத்தணும். அந்த ஒரு சட்டத்துக்கும் புறம்பாகவும் அவங்க இன்றைக்கி போய் நடத்துகிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு அவங்க போட்டு ஆர்டரவே மீறுறாங்க. இதில் வந்து முழுக்க முழுக்க தவறான நடந்துக்கிட்டு இருக்குது, தவறான செயல், தவறான கண்ணோட்டம். இதில் எந்த வித வேலையும் நடக்காதனால இப்போ உங்களை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கமிஷனர் தான் கடைசியாக போய் பார்க்க போகிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக ரிசைன் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா மக்களுக்கு சேவை புரியறதுக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். நீ ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேற, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேற, எந்த வேலையும் நடக்கலை, திருப்பி இப்பயும் வந்து ஒரு 5 பேர் உங்கள் டிஎம்கேல இருக்கிற ஆளை போட்டு எங்களை எல்லாத்தையும் போட்டு குரல் வழியை நிறுத்தின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நடக்கும்? அதுக்கு நாங்கள் பேசாமல் கவுன்சிலர் வேலையை பார்க்காம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் போல.